தமிழ் சினிமாவில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியான திரைப்படம்தான் ஜப்பானில் கல்யாணராமன். முதல் முதலாக தமிழ் சினிமாவில் ஜப்பானில் சென்று எடுக்கப்பட்ட திரைப்படமும் இதுதான். இந்த திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த திரைப்படத்தை எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசனின் பையனாக ஒரு குட்டி பையன் நடித்திருப்பார். பல் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் அவரது நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டது. அந்த குட்டி பையன் யார் என்று பலரையும் கேட்க வைத்தது. அந்த குட்டி பையனின் பெயர் டிங்கு என்கிற அருண்காந்த். இவரை பலரும் டிங்கு என்றுதான் கூப்பிடுவார்கள். இவர் ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படம் மட்டுமல்ல, அதற்கு முன்பே பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். தேவர் மகன், வைதேகி காத்திருந்தால், அன்புள்ள ரஜினிகாந்த் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். முக்கியமாக அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த மீனாவின் தோழனாகவும் நடித்திருப்பார். வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்ன திரையில் கோலங்கள், கனா காணும் காலங்கள், அலை ஓசை போன்ற சீரியலில் நடித்திருப்பார். சன் டிவியில் ஒளிபரப்பான மெகா சீரியல் கோலங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். மேலும் திருமதி செல்வம் செல்வத்தின் தம்பியாக வாசு கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருந்தார். தற்போது பெரிய பையனாக இருக்கும் இவரை பார்த்து பலரும் அடையாளம் தெரியாமல் திகைத்து போயுள்ளனர். அந்த குட்டி பையனா இவர் என்று பலரும் ஆச்சரியப்பட்டுள்ளனர். தற்போது இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால், கடந்த 2010 சுப்ரியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு விவாகரத்து ஏற்பட்ட பின்பு தற்போது இவர் கவிதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். அமெரிக்காவில் இவர் ஒரு நடன பள்ளியையும் நடத்தி வருகிறார். நடிப்பில் மட்டுமல்லாமல் நடனத்தில் இவர் சிறந்து விளங்கக்கூடியவர். ஜோடி நம்பர் 1 என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டைட்டில் வினராகவும் ஆனார். அப்பேற்பட்ட நடன பிரியர் இவர். தற்போது அமெரிக்காவில் நடன பயிற்சி பள்ளி நடத்தி கொண்டு அங்கேயே செட்டில் ஆகியும் விட்டார். தற்போது இவர் சினிமா பக்கம் தலை காட்டவில்லை. இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.